The Computer Swallowed Grandma. This is a poetry from 7th standard, first unit. This poetry is written by an anonymous poet. We will read the poem and at the end I will give explanation in Tamil. The computer swallowed grandma. Yes, honestly it's true. She pressed control and enter and disappeared from view. It devoured her completely. The thought just makes me squirm. She must have caught a virus or been eaten by a worm. I have searched through the recycle bin and files of every kind. I have even used the internet, but nothing did I find. In desperation, I asked Jeeves, my searches to refine. The reply from him was negative. Not a thing was found online. So, if inside your inbox, my grandma, you should see. Please copy, scan and paste her in an email back to me. Okay, let's see the explanation. The computer swallowed grandma. Now, techie world is all. So, in the world, one party ma computer munadi irukranga. So, unga pera vandu computer munadi anga irundha party thidirnu paakumbodhu party kaanum. So அதனால் அவன் வந்து ஒரு டவுட் ஆகுறான், ஒருவேளை கம்ப்யூட்டர் வந்து பாட்டியை விழுங்கிருக்குமோ அப்படின்ட்டு. த கம்ப்யூட்டர் ஸ்வாலட் கிராண்ட்மா, அவன் கன்ஃபார்மே பண்ணிட்டான் பாட்டி விழுங்கிருச்சு கம்ப்யூட்டர். எஸ் ஆனஸ்ட்லி இட்ஸ் ட்ரூ, உண்மையாகவே என் பாட்டியை விழுங்கிருச்சு. ஷி ப்ரெஸ்ட் கண்ட்ரோல் அண்ட் என்டர் அண்ட் டிஸப்பியர் ஃப்ரம் வியூ. கண்ட்ரோல் அண்ட் என்டர் பட்டன் ரெண்டையும் இப்போது அட் அ டைம் ப்ரெஸ் பண்ணதுனால அவங்க வந்து அந்த வியூவிலேருந்து காணாமல் போயிட்டாங்க, டிஸப்பியர் ஆகிட்டாங்க. டிஸப்பியர் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறைந்து போகுதல், அப்பியர்னா தோன்றுதல், டிஸப்பியர்னா மறைந்து போகுதல். இட் டிவோர்ட் ஹர் கம்ப்ளீட்லி. டிவோர் அப்படின்னா விழுங்குதல்னு அர்த்தம். ஸோ அவங்கள முழுமையாகவே பாட்டியாகவே விழுங்கிருச்சு. த தாட் ஜஸ்ட் மேக்ஸ் மீ ஸ்குவர்ம். அது வந்து என்ன, அந்த அந்த சிந்தனை, அந்த எண்ணம் வந்து என்ன செஞ்சு அப்படி ஒரு மாதிரி நெளிய வச்சிருச்சு என்ன. ஷி மஸ்ட் ஹவ் காட் அ வைரஸ். ஏதோ வைரஸ் வந்துருக்கு எங்கள் பாட்டிக்கு, ஒரு வைரஸ் ஏதோ வந்துருச்சு. ஆர் பீன் ஈட்டன் பை எ வார்ம். எங்கள் பாட்டியை ஏதோ ஒரு வார்ம் அப்படின்னா புழுன்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம டெக்னிக்கலாக என்ன சொல்லலாம்னா ஒரு வைரஸ் என்ன செஞ்சிச்சு, ஏதோ ஒன்று கிருமி சாப்பிட்ருச்சு. ஐ ஹவ் சர்ச் த்ரூ த ரிசைக்கிள் பின். ஸோ ஒவ்வொரு கம்ப்யூட்டர்லையும் ரிசைக்கிள் பின் அப்படின்னு இருக்கும். ரிசைக்கிள் பின்னுன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம எங்கேயோ அது C: இருக்கும், அப்புறம் DE: அப்படி ஒரு மை கம்ப்யூட்டரில் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம அழிக்கிறோம்னு சொன்னால் அது அங்கே தான் ரிசைக்கிள் பின்னில் தான் இருக்கும். திருப்பி நம்ம ரீஸ்டோர் பண்ணோம்னா ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். அங்கே போய் அந்த பையன் தேடுறான். ஆன் ஃபைல்ஸ் ஆஃப் எவ்ரி கைண்ட் ஐ ஹவ் ஈவன் யூஸ் த இன்டர்நெட் பட் நத்திங் டிட் ஐ ஃபைண்ட். ஸோ ஒரு சில விஷயங்கள் இரேஸ் பண்ணிட்டா திருப்பி இன்டர்நெட் மூலமாக ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை கூட என்ன செஞ்சலாம், ரீஸ்டோர் பண்ணிக்கலாம், ரெக்கவர் பண்ணிக்கலாம். அப்படியும் தேடி பார்த்துட்டான், பாட்டியை கண்டுபிடிக்கல. இன் டெஸ்பரேஷன், கடைசியாக ரொம்ப ஒரு மாதிரி தோற்று போன மாதிரியும் ஒரு மாதிரி எரிச்சலோடையும் ஐ ஆஸ்க் ஜீவ்ஸ். ஜீவ்ஸ் அப்படிங்கிறது கூகுள் மாதிரி ஒரு சர்ச் இன்ஜின், அதுலேயும் தேடி பார்க்குறாங்க. மை சர்ச்சஸ் டு ரிஃபைன். த ரிப்ளை ஃப்ரம் ஹிம் வாஸ் நெகட்டிவ். ஸோ அங்கேருந்து என்ன வந்து ரிப்ளை என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பாட்டியை கண்டுபிடிக்கவே முடியாது. நாட் அ திங் வாஸ் ஃபவுண்ட் ஆன்லைன். ஆன்லைனில் உங்கள் பாட்டி எங்கேயுமே இல்லை அப்படி சொல்கிறாங்க. ஸோ இஃப் இன்சைட் யுவர் இன்பாக்ஸ் மை கிராண்ட்மா யூ ஷுட் சி. ஒருவேளை உங்களோட இன்பாக்ஸில் உங்கள் பாட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் காப்பி, ஸ்கேன் அண்ட் பேஸ்ட் ஹியர் இன் இமெயில் பேக் டு மீ. இங்கே கட்டாயமாக என்ன செய்யணும், எங்கள் பாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள காப்பி பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணி பேஸ்ட் பண்ணி திருப்பி அப்படியே எனக்கு காப்பி பண்ணிடுங்க, இமெயில் பண்ணி விட்ருங்க அப்படின்னு சொல்கிறான். ஒரு டெக்னாலஜிக்கல் வேர்ல்டு என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க பாட்டியை வந்து காணாமல் போனாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இட்ஸ் சச் அ குட் ஒன். நீங்கள் இந்த போயிட்டு நீங்கள் வாசிச்சிங்கன்னா உண்மையிலே என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ். இப்போ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா யூடியூப் சேனலில் ஆண்டனி வின்சென்ட் அப்படிங்கிற நேமில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் கிடைக்கும். ஸோ வியூவர்ஸ், டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ரிக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல் டு கெட் அப்டேட்ஸ். And you can show this video to your students and your kids and children, to all. They can enrich their reading ability, and they can keenly watch the video also regularly. They will learn by themselves. Thank you so much for watching.